இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் பார்க்க போறோம். இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா எனி டிகிரி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா 60,000 மேலதான் இருக்கும். சூப்பரான ஜாப், இந்த ஜாப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 21 செப்டம்பர் 2021 இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது அக்டோபர் 2021 அந்த டேட்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த ஜாப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 300 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் நேம் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1/4/2021 இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து இருக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷம் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரைம் லேயருக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டா இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 60,000 மேலதான் உங்களுக்கு சேலரியே இருக்கும், அதிலேயே கொடுத்துருக்காங்க, நல்லா போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 32,795 ரூபா பேசிக் பே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைய 30/9/2021 இந்த டேட்டுக்குள்ள நீங்க உங்களுடைய டிகிரி அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிகிரி நீங்க படிச்சாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. மினிமம் 60% மார்க் பாத்தீங்கன்னா டிகிரியில எடுத்துருக்கணும், அதுவும் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. மத்தபடி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 55% மார்க் நீங்க எடுத்திருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் அப்படிங்கிறது 30/9/2021 நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அல்லது நீங்க ஃபைனல் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, லாஸ்ட் செமஸ்டர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய குவாலிபிகேஷன் எக்ஸாம் குவாலிபிகேஷன் ப்ரூஃப் நீங்க காமிக்கலாம். ஆனா அது கண்டிப்பா வந்து 30/9/2021 இந்த டேட்டுக்குள்ள இருந்தா மட்டுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதையும் பாத்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபைனல் இயர் இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்தவரையா பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் அபிலிட்டி, குவான்டிட்டி, ஆப்டிட்டியூட் இந்த டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதுவே வந்து மெயின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு, அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு. இதுல வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி, ஆப்டிட்யூட் இந்த டாபிக்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் 10 மார்க் இருக்கு, எஸ்ஏ வந்து 20 மார்க் இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரையா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பக்கமா இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. எது உங்களுக்கு நீங்க பார்டர்ல இருந்தா கூட நீங்க போய், இப்ப நீங்க ஹோசூர்ல இருக்கீங்கன்னா உங்களை பக்கத்துல பெங்களூர்னா பெங்களூர்ல என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு கூட நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரளா அப்படிங்கிற அந்த பார்டர்ல இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் அப்ளை பண்றதா பண்ணிக்கலாம். மேலும் இந்தியாவில் பூரா பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் 2 அப்படிங்கிறது வந்து சென்னையில வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க இல்ல ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 750 ரூபா வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களா இருந்தீங்கன்னா நீங்க 100 ரூபா பே பண்ணாலே போதும். அப்ளை பண்ற ப்ரொசீஜர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கட்டணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதான். இவ்வளவுதான் வேலைகள் இருக்கு. உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. டேரக்டா நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட்டை பொறுத்தவரை நீங்க ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அப்ளை பண்றவங்க 21 செப்டம்பர் 2021 இந்த டேட்டுக்குள்ள பண்ணிக்கோங்க. மற்ற டீடைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இப்பதான் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, உடனே உங்களுக்கு 60,000 சேலரி 50,000 சேலரி வேணும்னா கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்க இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக நீங்கள் உள்ளக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்கிங் செக்டரில் கிடைக்கிற சேலரியை விட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 60,000 மேலே உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, ஒரு நல்ல வாய்ப்பு, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பாய்.